என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்று அன்று பாடிய, இன்று என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பாவேந்தனை இந்த அன்னி பெசண்ட் அரங்கத்திலே நினைத்து இந்த வாழ்த்துறையை தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று மகிழ்கிறேன். காலம் பொன்னானது. காலத்தின் கண்ணிகளில் நாம் மணிகளாக, நவரத்தனங்களாக அல்லது மலர் மாலைகளாக மின்னிக் கொண்டிருக்கிறோம், மணந்து கொண்டிருக்கிறோம். நாம் மணந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே மிகுந்த இடத்தை பெற்றிருக்கின்ற கவிஞர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க இந்த அரங்கத்திலே சற்று விளைகின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற கவிஞர் அம்பல் மாதவி அவர்களே, கவிஞர் கவியரசு அவர்களே, ரொட்டேரியன் குப்பு வீரமணி அவர்களே, கவிஞர் எஸ் தேன்மொழி அவர்களே என்று பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். ஆனால் உங்களை உங்களுக்குள்ளே அறிமுகப்படுத்த நான் யார் என்ற நினைப்பு என்னை தடுத்து நிறுத்துகிறது. ஆம், இந்த இனிய விழாவானது இப்படி ஒரு விழாக்காலம் காணும் என்று அல்லது கோலம் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்கவில்லை. நினைத்து பார்க்கிறேன். கடற்குதிரை என்பது ஒரு வெளியீட்டகம். அந்த வெளியீட்டகம் இதுவரை 13 நூல்களை தந்திருக்கிறது. அந்த 13 நூல்களிலே 10 நூல்கள் தங்களது கால் நூற்றாண்டு காலத்தை கவிதையோடு கழித்த, கவிதையோடு உறங்கிய, கவிதையோடு உண்டு கலந்த அந்த கவிஞர்களது கவிதைகளை தொகுத்துத்தான் வெளியிட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே நெருஞ்சி இலக்கிய முற்றம் கடந்த 1999 முதல் பேசிக்கொண்டே இருந்த விஷயம், 2003 அக்டோபர் 19 தேதியன்று கரூர் முகாமுக்கு நான் சென்றுவிட்டு கோயம்புத்தூருக்கு சென்றேன். அன்றைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து புளிய மரத்தடியிலே நண்பர்கள், நமது மதிப்பிற்குரிய தென்பாண்டியன் அவர்கள், கவிஞர் காளிதாசன் அவர்கள், அவைநாயன் அவர்கள், பா மீனாட்சி சுந்தரம் போன்றோரெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டே இருந்தால் செயல்படுத்துவது எப்படி என்று சொல்லி அந்த நெருஞ்சி இலக்கிய முற்றத்தை கோவை மண்ணிலே தொடங்கினோம். தொடங்கிய பிறகு தொடர்ந்து 63 சந்திப்புகளை ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையின் மாலை வேளைகளிலே நிகழ்த்தினோம். அப்படி நிகழ்த்திய பொழுதுதான் இந்த கால் நூற்றாண்டு காலம் எழுதி கொண்டிருக்கின்ற இந்த கவிதைகளை தொகுத்து இந்த கவிதைகளை தமிழ் கூறும் நல் உலகத்தே தந்தால் என்ன என்ற எண்ணம் உருவானது. அந்த கடப்பாட்டின் வெளிப்பாடாக கடந்த 2005 ஆண்டு பிப்ரவரி 20 தேதி அன்று மிதக்கும் காடு என்ற தலைப்பிலே எங்களது முதல் கவிதை நூலை கவிஞர் தென்பாண்டியன் அவர்களது கவிதை நூலை நாங்கள் வெளியிட்டோம். இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், கால ஓட்டத்தில் சங்கிலி கன்னிகளாக இந்த 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கின்ற கவிதை மரபிலே திருமூலரை சற்று முன்னர் சுட்டி காட்டினார்கள், கவியோகி சுத்தானந்த பாரதியை சுட்டி காட்டினார்கள். ஐயா கவியோகி அவர்களை சுட்டி காட்டிய பிறகு இந்த கவியோகியையும் நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆன்மீகவாதி என்பவன் யோகியாக இருக்கிறான். யோகியாக இருக்கிறவன் யாகத்தின் மூலமாகவும் அல்லது தியானத்தின் வாயிலாகவும் அல்லது இவர் யாகசாலை வளர்த்து நிறைய யாகங்களையும் வேள்விகளையும் நிகழ்த்துவார், ஒருவருக்கு ஆதரவாக அல்லது எதிராக என்ற நிலையிலேயே நாம் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்ச்சூழலில் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சமூகத்தின் வெளிப்பாடாக ஒரு ஆன்மீகவாதி எப்படி ஒரு ரசமாற்றத்தை நம் உள்ளத்திலே ஊடுருவி நிறுவுகிறான் என்பதன் வெளிப்பாடுதான் இந்த கவிதை நூல். இந்த நூல் கவிதை நூலாக மட்டும் இருந்திருந்தால் இவர் ஒரு இலக்கியவாதியாக இருந்திருப்பார். இலக்கியவாதியாக மட்டும் இருந்திருந்தால் இங்கே ஆன்மீகவாதி என்ற ஒரு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். எனக்கு அல்லது என்னை பொறுத்தவரை சுமார் 60 நாட்கள் மட்டுமே அறிமுகமான ஒரு நண்பர் இறையவர்கள்.
இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தென்பாண்டியன் தொடங்கி மார்ச் மாதம் 13ஆம் தேதி அதே 2005ஆம் ஆண்டிலே பூமர நிழல் என்ற ஒரு தொகுப்பு, முதல் தொகுப்பாக முத்தமிழ் விரும்பியின் கவிதை தொகுப்பு வெளிவந்தது. அதே ஆண்டிலே ஏப்ரல் 24ஆம் தேதி நிறமறியா தூரிகை என்ற தலைப்பிலே பா மீனாட்சி சுந்தரம் அவர்களது நூல் வந்தது. இப்படியாக நெருஞ்சி இலக்கிய முற்றம் நடைபோட தொடங்கிய பிறகு இங்கே வந்திருக்கின்ற நமது நண்பர்கள், கோவையிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்கள், அகத்துறவு ஆசிரியராக இருக்கின்ற கவிஞர் இளஞ்சேரல் அவர்கள் நீர்மங்களின் அடுக்கு என்ற ஒரு கவிதை தொகுப்பையும், அதற்கு அடுத்ததை போல எஸ்பிவி குட்டி என்ற ஒரு நவீன கவிதை மொழியில் எழுதப்பட்ட ஒரு நடைச்சித்திரத்தையும் அவர் யாத்து தந்திருக்கிறார். இது நெருஞ்சியின் பக்க விளைவுகளாக நான் பார்க்கிறேன். அதை போலவே இங்கே வந்திருக்கின்ற கவிஞர் பொன் இளவேனில் அவர்கள் கோயமுத்தூரில் இருந்து வந்திருக்கிறார். நண்பர் இளஞ்சேரல் அவர்களும் நண்பர் பொன் இளவேனில் அவர்களும் திங்கள் சந்திப்பு என்ற பெயரை, நெருஞ்சி இலக்கிய முற்றத்தை நான் கோவையில் இருந்து இடமாறுதல் காரணமாக திருச்சிராப்பள்ளி வந்த பிறகு இந்த தஞ்சை மண்ணிலே 2010 மார்ச் 13ஆம் தேதி என்று இந்த பெசன்ட் அரங்கத்திலே தொடங்கி 9 நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த நிலையிலே அவர் மனச்சிற்பம் என்ற ஒரு கவிதையை எழுதி மனவை தமிழ்ச்சங்கத்தின் ஒரு சிறப்பான விருதாகிய எழுத்தாளர் ஜெயந்தன் நினைவு அறக்கட்டளை விருதை தனது முதல் கவிதை தொகுதிக்கு இங்கே வந்திருக்கின்ற நண்பர் பொன் இளவேனில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை வாழ்த்துறையிலே சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு கவிஞன் எழுதி கொண்டே இருக்கிறான், அது காகிதத்தில் அல்ல, மன ஓட்டத்திலே சமூகத்தின் நெற்றியிலே அவன் தனது கோடுகளை தீட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு ஓவியனைப் போல, ஒரு நவீன ஓவியத்தைப் போல, அது புரியாமல் இருக்கலாம், புரிந்தும் இருக்கலாம், ஆனால் அந்த கவிதை நூல் தொகுக்கப்பட்டு வரும் பொழுது 1000 ஆண்டுகளை உள்ளடக்கிய இந்த தமிழ் மரபிலே திருவள்ளுவரும் இருக்கிறார், இளங்கோவடிகளும் இருக்கிறார், கம்பனும் இருக்கிறார், இப்படி சீத்தலை சாத்தனார் இருக்கிறார் என்று ஒரு பெரிய பட்டியலை சொல்லுகின்ற பொழுது 20ஆம் நூற்றாண்டிலே பாரதியார் இருக்கிறார், பாரதிதாசன் இருக்கிறார், 21ஆம் நூற்றாண்டிலே இந்த பட்டியலை யார் தொகுப்பது என்ற கேள்வி வருமேயானால், நெருஞ்சி இலக்கிய முற்றம் தொகுக்கும் என்றதை ஒரு கடப்பாடாக கொண்டவன் என்ற காரணத்தால் கவிஞர் இறையை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறேன். இப்படி ஒரு சிறப்பான அறிமுகத்தை நாங்கள் செய்வதற்கு, நீங்கள் செய்வதற்கு, உங்களோடு ஊடும் பாவுமாக இந்த கவிஞர் 2.5 கலப்பதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களது மதிப்பிற்குரிய தாயார் ராஜலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்களை நான் மதிப்போடு குறிப்பிட விரும்புகிறேன். காரணம் என்னவெனில், ஒரு கவிஞனின் குரவலையை இந்த சமூகம் எப்படி நெரிக்கிறது என்பதை கவிஞர் தேன்மொழி போன்றவர்கள், லெக்குமிகுமாறன் ஞானதிரவியம் போன்றவர்கள், செல்லத்துறை போன்றவர்கள், கவிஜீவன் போன்றவர்கள் அறிந்தே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சுழற்சி வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கின்ற எந்திரத்தனமான வாழ்க்கை அமைப்பிலே, இந்த தட்டிவிட்டால் ஓடுகின்ற அலைவரிசைகளிலே எத்தனையோ அலைவரிசையில் எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கவிதை என்பது ஹைக்கு என்ற வடிவத்தை பின்பற்றி பிறகு ஏதோ ஒரு 3 வரிகளிலே வந்து கொண்டிருக்கின்ற இந்த தினத்திலே தமிழ் தொன்மம் சார்ந்து, தமிழ் மரபு சார்ந்து இந்த மண்ணிலே, தஞ்சை மண்ணிலே இருக்கின்ற ஒரத்த நாடு பகுதியிலே இருக்கின்ற ஒரு குறுந்தேவதையாக இருக்கின்ற ஒரு படிமத்தை எடுத்து அந்த படிமத்தை மரபு சார்ந்து தனது கவிதைகளை படைத்து தந்து அந்த படைப்பைத்தான் இந்த நூலுக்கு தலைப்பாக கவிஞர் இறை தந்திருக்கிறார் என்பது தஞ்சை மண்ணுக்கு பெருமை. ஏனென்றால் மதுரை மண்ணிலே பிறந்திருக்கின்ற கவிஞர் தென்பாண்டியன் அந்த கவிதையை வியந்து என்னிடத்திலே நேற்றிரவு தொலைபேசியிலே பேசும் பொழுது குறிப்பிட்டார் என்பதை நான் அடிக்கோடிட்டு குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கவிதை நூலை யாத்து தந்ததன் வாயிலாக கோயமுத்தூரிலே தொடர்ந்து நவீன கவிதை சூழலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இரஞ்சேரல் போன்றவர்களும், பொன் இளவேனில் போன்றவர்களும், பா மீனாட்சி சுந்தரம் போன்றவர்களும், அது மட்டுமல்ல, பாலை நிலவன் என்ற நவீன கவிதையின் ஒரு மிக முக்கியமான கவிஞன், எப்படி தென்பாண்டியன் முக்கியமானவரோ, இளஞ்சேரல் முக்கியமானவரோ, அதை போல பாலை நிலவனும் நவீன கவிதையிலே முக்கியமானவராக இருக்கிறார். அவர் நமது பன்னீர்செல்வம் இறை அவர்களை பற்றி அறியாத நிலையிலே அந்த கவிதை தொகுப்பை வாசித்துவிட்டு இந்த நூலுக்கு ஒரு அணிந்துரையை தந்திருக்கிறார் என்பது நமது தஞ்சை மண்ணுக்கு கிடைத்த பெருமையாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம்,
அறுபது நாட்கள் அறிமுகம் பெறாத ஒரு நண்பனை என்னை விட அடுத்த தொடர் ஓட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞனை நான் எப்போது கண்டுகொண்டேன் என்று சொன்னால், ஒரு வசந்தபவன் நண்பர் செழியன் அவர்களை சந்திப்பதற்காக நானும் செல்லத்துறையும் சென்றிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய வேகமெடுத்து ஓடக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளிலே ஒரு இளம் கதாநாயகனைப் போல ஒரு வளர்ந்திருக்கின்ற ஒரு ஜடாமுடியோடு அந்த தாகூரை போன்ற ஒரு தாடியோடு ஒரு இளைஞன் நின்று செல்லத்துறைக்கு வணக்கம் செலுத்துகிறார். நான் தாகூரை இந்த இடத்திலே சுற்றுவதற்கு காரணம், 108 ஆண்டுகள் வரலாறுகளை கொண்ட அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களது அரங்கத்திலே பேசி கொண்டிருக்கிறோம். தாகூர் அவர்களது பிறந்த 150வது நூற்றாண்டு விழா என்பதனால் அவரது தாடியையும் இவரது தாடியையும் நான் தொடர்பு கெடுத்துகிறேன். ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள் கவியோகி என்று. ஆம், கவிதை என்பது கூட அந்த மனநிலையிலே எத்தனையோ பிம்பங்களை ஏற்படுத்திவிட்டு படிமங்களை ஏற்படுத்திவிட்டு அந்த தூரிகையை எடுத்து நாம் பதிவு செய்கின்ற பொழுது அந்த கவிதை முடிவு பெற்றால் அது ஒரு சிற்பமாக காட்சி தருகிறது. ஆனால் சில நேரத்திலே உளி தவறாகப்பட்டு அந்த சிற்பம் உடைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சிற்பங்கள் மனச்சிற்பங்களாக ஒரிசா மாநிலத்தின், மன்னிக்கவும், ஒடிசா மாநிலத்தின் அந்த பூரி கடற்கரையிலே நமது சுதர்சன பட்நாயக் என்ற மனச்சிற்ப கலைஞர், அவர் அகில உலகத்திலே புகழ் பெற்றவர், அவர் சிதைக்கின்ற அந்த கோடுகள் கூட அந்த மனச்சிற்பத்தை சிதைத்து விடுகின்ற பொழுது கவிதை என்ற மிகவும் ஆட்சி செலுத்துகின்ற இந்த உலகத்தை இன்றளவும் இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த மொழியை திறம்பட நமது கவிஞர் இறை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த நூலை வாசித்து உரைத்து நேசித்து இங்கே உரைக்க இருக்கின்ற நமது கவிஞர்கள் என்னைப் போலவே பாராட்டுவார்கள். விமர்சனங்கள் இந்த கவிதை குறித்து இருக்குமா என்றால், ஒரு கவிஞனை 2வது தொகுப்புக்கு பட்டை தீட்டுவது விமர்சனம் என்பது மட்டுமே என்பதை நீங்கள் அறியாததல்ல. இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த இறையைப் போல இங்கே இருக்கின்ற கவிஞர்கள் தங்களது கவிதை தொகுப்பை நிறைவு செய்து கொள்ளுங்கள். ஆம், இந்த கவிதையை பதிவு செய்ய வேண்டுமா, தொகுக்க வேண்டுமா என்று அவர் ஒவ்வொருவரிடமாக கருத்து கேட்டிருந்த பொழுது, சுமார் 40 நாளுக்கு முன்னர், இறை நீங்கள் பூப்படைந்து விட்டீர்கள், இனியும் நீங்கள் நிறுத்த இயலாது என்று நண்பர் பிம்பம் சாகுல் அவர்களும் நமது கலற்புரன் அவர்களும் ஒரு குறும்படத்திற்கான அரங்கத்தை சரோஜினி அரங்கத்திலே அவர்கள் நிகழ்த்திய பொழுது அன்றைக்கு இயக்குனர் சர்க்குணம் அவர்கள் வந்திருந்தார்கள். அதை பேசி முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது அவர் கருத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இது தேர்தல் காலத்திலே ஊடகத்திலே ஒரு நிருபர் ஒரு ஒளிவாங்கியை எடுத்துக்கொண்டு யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்பதை போன்ற ஒரு மனநிலையிலே அவர் கேட்ட பொழுது சொன்னேன், கருத்து கேட்பதை நிறுத்தி கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களது முதல் கவிதை தொகுதியானது இத்துடன் முற்று பெற்று விட்டது. இனி நீங்கள் செய்ய வேண்டிய திருத்தங்கள் வேண்டுமானால் இந்த தொகுப்பிலே இருக்கலாம், அல்லது நீங்கள் எழுத வேண்டிய கவிதை நாளை எழுதப்படும் என்பதை நீங்கள் நம்புங்கள் இறை. அடுத்ததாக நீங்கள் எழுத வேண்டிய அந்த கவிதையை 2வது தொகுப்பிலே வேண்டுமானால் நீங்கள் செலுத்தி கொள்ளுங்கள். இந்த முதல் தொகுப்பை இத்துடன் நிறைவு செய்யுங்கள், ஏனென்றால் பூப்படைந்ததை நாம் இனியும் வெளிச்சொல்லாமல் நிறுத்த முடியாது என்று சொன்னேன். அவருக்கும் எனக்கும் ஆன ஒரு தொடர்பு மொழி என்னவென்றால், அந்த செழியனின் அலுவலகத்திற்கு வெளியே நானும் செல்லத்துறையும் பார்த்த பொழுது தேநீர் இருந்த அவர் அழைத்தார். 2-3 வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தோம். இங்கே மனிதர்கள் இருட்டை கண்டு மிரல்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இல்லை, இங்கே சில மனிதர்கள் வெளிச்சத்தை கண்டு மிரல்கிறார்கள் என்று நான் சொன்னேன். மிக நெருக்கமாக இருக்கிறது நெஞ்சுக்கு என்று சொல்லி கைகுலுக்கினார். அதற்கு பிறகு அந்த வசந்த பவனின் அந்த காஃபியை நாங்கள் அறிந்தினோம். அந்த காஃபியிலே கலந்திருந்த இனிப்பும் கசப்புமான அந்த சுவை, அந்த சூட்டின் அருமை, அது தந்த கதகதப்பு, அது 60 நாளுக்கு தந்த வெதுவெதுப்பு, இன்றைக்கு இந்த தொகுப்பாக இங்கே நமது அண்ணன் மேனாள் அமைச்சர் சீனாமி அவர்களால் உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த தஞ்சை மண்ணில் பதிவு செய்து அடுத்த தொகுப்புக்கு வாருங்கள் இறை. அதற்கு முன்னால் விமர்சனங்கள் வந்து குவியலாம், அது வேறொன்றுமில்லை, உங்களது அம்பரா தூளியிலே இருக்கின்ற அம்புகளை எடுத்து நீங்கள் வீசுவதற்கும் உங்களை முதுகை நோக்கி அவர்கள் வீசுவதற்கும் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் தடுத்தாட்டு கொள்ளுங்கள். தடுத்தாட்டு கொள்ளும் பொழுது அது 2வது தொகுப்பாக வெளிவரும். ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் ஒரு யோகத்தை பகிர்ந்திருக்கிறீர்கள்,
ஈசா யோகம் மையத்தில் இருந்திருக்கிறீர்கள். யோகத்தை பயில்வதற்காக, தியானத்தை பயில்வதற்காக, யோகாசனங்களை பயிற்றுவிப்பதற்காக இந்த நாடெங்கும் அலைந்து திரிந்திருத்திருக்கிறீர்கள். அதற்கு நமது அம்மா அவர்களும் அனுமதித்திருக்கிறார்கள். இப்போது வந்திருக்கின்ற உங்களது துணைவியாரும் அதை அனுமதித்திருக்கிறார். இதுதான் இந்த கவிஞனுக்கு வாய்த்திருக்கின்ற வரம். ஆம், இந்த துணைகள் இல்லையே இந்த கவிஞன் ஒரு மலரை கொய்வதைப் போல கொய்து இந்த மண்ணிலே வீசப்பட்டிருப்பான். பிறகு அங்கே மிச்சமாக எதுவும் இருந்திருக்கிறாது. கவிதை மொழி என்பது கூட காணாமல் போயிருக்கும் என்பதை செல்லத்துறை போன்ற கவிஞர்களும் அறிவார்கள் என்பதை சொல்லி நீங்கள் இரண்டாவது தொகுப்புக்கு வாருங்கள். மீண்டும் இந்த கடற்குதிரை வெளியீட்டகம் அந்த வெளியீட்டாளர்களாக இருக்கின்ற, இன்றைக்கு கோவையிலே இருந்து உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற நண்பர் பொறிஞர் சு. தனபாலன் அவர்களும், அந்த கடற்குதிரையின் வெளியீட்டாளர் திருமதி காவேரி கிருஷ்ணா அம்மையார் அவர்களும் இந்த அரங்கத்திலே இருப்பதாக நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களது தாடி பொருந்திய கோலத்தோடு சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆலமரம் மிஷன் தெருவுக்கு சென்ற பொழுது அம்மையார் அவர்களை பார்த்தோம். அந்த அழைப்புதலை கொடுத்தோம். கொடுத்த பொழுது அவர்கள் பேசிய வார்த்தைகள் குறைவு, நாம் அங்கு இருந்த நிமிடங்களோ குறைவு. ஆம், இப்படி குறைவான நேரத்திலே தஞ்சை பிரகாஷிடம் கவிதை பயின்ற, அவரிடம் இலக்கியம் பேசிய, அது பற்றி அதிகம் வெளியும் அறியப்படாத ஒரு கவிஞன் இந்த மண்ணிலே உருவாகி இங்கே உங்களது மகத்தான கரவொலியை பெற்று நான் உரையை நிறைவு செய்ய இருக்கின்ற நேரத்திலே அடுத்த தொகுதி எப்போது இறை காத்திருக்கிறோம், எல்லோரும் காத்திருக்கிறோம், நானும் காத்திருக்கிறேன். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துறையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.